வணக்கம் அன்பா, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்போன் வேர்ல்ட் தமிழ். ஒன் பிளஸ் தரப்புலேருந்து நார்ட் சி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட்போன் நம்ம ரிவ்யூக்காக வந்து வாங்கியிருக்கோம். ஒன் பிளஸ் நார்ட் சி ஒன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர் எடிஷன் வந்து சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம ஒரு சீப் எடிஷன் சொல்லலாம், இல்லை வந்து காம்ப்ரமைஸ்ட் எடிஷன் வந்து சொல்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்ற ரீசன்ஸ் பற்றி நம்ம இதில் வந்து பார்க்கலாம். எல்லா மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்லையும் சில காம்ப்ரமைஸ் இருக்கும். இந்த ஃபோன் ஃபுல்லாகவே வந்து காம்ப்ரமைஸ் தான் இருக்குது. என்னென்ன இஷ்யூஸ் ஒன் பிளஸ் நார்ட் சியில் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற பற்றி நம்ம இதில் டெடிக்கேட்டராக வந்து பேச போகிறோம். இந்த ஃபோனில் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டச் இஷ்யூ. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸ் தான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனல் வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து போடுவோம். ஸ்பீட் டெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லா ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 or 2 அட்டம்ஸ் வந்து ஆகும். ஒன் பிளஸ் நாட் சிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 டைம்ஸ் வந்து ஸ்பீட் டெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன் வந்து நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பிள். நான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ ஆப்பை வந்து கிளிக் பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து லான்ச் ஆச்சு. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்துச்சுன்னா நான் வந்து ஓகே ஏதோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 11 to 12 டைம்ஸ் வந்து நடந்துச்சு. நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஆப்ஸ் லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்பை கிளிக் பண்ணுவேன், அது வந்து வேறு ஆப் வந்து லான்ச் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானை கிளிக் பண்ணுறேன், செட்டிங்ஸ் வந்து லான்ச் ஆகுது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நான் 3 சாம்பிள் வந்து காமிக்கிறேன். இது போக வந்து சில டைம்ஸ் வந்து நடந்துச்சு. நார்மல் யூஸில் நான் வந்து கோஸ்ட் டச் இஷ்யூ வந்து பார்க்கல. பட் நம்ம ஆப்ஸை வந்து டக்கு டக்குன்னு வந்து லான்ச் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தேன். அடுத்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நார்ட்சியில் இருக்குது, கேவலமான பில்டு குவாலிட்டி. இந்த ஃபோனில் பிளாஸ்டிக் பில் கொடுத்தது வந்து நான் தப்புன்னு சொல்ல, பட்ஜெட்டு ஓகே, பிளாஸ்டிக் பில் கொடுத்தாங்க. நான் வந்து ரியல்மி 8 ப்ரோட சைட் பை சைடு வந்து கம்பேர் பண்ணுறேன். நான் ரெண்டு ஃபோனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ரியல்மி 8 ப்ரோ எவ்வளோ ஸ்டர்டியாக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் பெரிய ஒரு ஹாலோ ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். கேமராவில் இது வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ண வந்து கஷ்டமாக இருந்துச்சு. பட் கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியோ கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கூட வந்து கொடுக்கல. அதுவும் வந்து ஒரு மைனஸ் தான் சொல்லுவேன். ஸோ ஃபோனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் டெம்பர் கிளாஸும் வந்து போட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டெம்பர் கிளாஸ் இந்த ஃபோனுக்கு வாங்குறதுன்னா நம்ம சேனலோட ஸ்பான்சர் ஸ்பிரிக் டெம்பர் கிளாஸ் வந்து வாங்க. எல்லா டீடெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூப்பான் கோட் 20% வந்து யூஸ் பண்ணால் 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஒன் பிளஸ் நார்ட் சியோட பிக்கஸ்ட் யூஎஸ்பியே வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் தான். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் செம க்ளீனாக இருக்குது, மினிமலாக இருக்குது. ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரே ஒரு ஆப் தான் வந்து ப்ளோட்வேர். மிச்சப்படி எந்த ஆப்ஸுமே வந்து அவங்க கொடுக்கல. மீவி வந்து நல்ல ஹெவியான ஸ்கின். எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் லேக்ஸ் வந்து இருக்கும். ஆக்சிஜன் வைஸில் லேக்ன்றது நான் இந்த ஃபோனில் தான் வந்து பார்த்தேன். ஸ்னாப் ட்ராகன் 750G 90Hz ரிஃப்ரெஷ் டிஸ்பிளே ஹேண்டில் பண்ண முடியலான்னு தெரியல. இல்லைனா வந்து ஆக்சிஜன் வைஸ் நல்லா ஆப்டிமைஸ் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல. பட் வந்து நான் யூவியில் நிறைய இடத்துல வந்து ஷட்டர்ஸ் நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு 20% டைம் வந்து நீங்கள் ஷட்டர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. நான் ஸ்பீடஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் வந்து இப்போ குரோமை கிளிக் பண்ணுறேன். குரோம் லான்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். அதே மாதிரி யூடியூப் கிளிக் பண்ணக்கடுத்தும் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான். பட் வந்து உங்களால் விசிபிள் ஐஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. இதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ண கருத்து வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு வந்துடும். அப்புறம் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ்லாம் வந்து வரும். இது வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நாட் அக்செப்டபிள். இந்த மூணுமே ஒன் பிளஸ் நார்ட்சியில் இருக்க பயங்கரமான டிஸ்டன்ஸஸ். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸில் ஷட்டர் இருக்குது, பில்டு குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து கோ ஸ்க்ரீன் டச் இஷ்யூ வந்து இருக்குது. ஆனால் ஒரு ப்ளஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாட்டில் இருக்க மாதிரி வந்து ஏதாவது க்ரீன் டின் இஷ்யூ, ரெட் டின் இஷ்யூ இருக்குமா அப்படின்னு வந்து பிச் டார்க் கண்டிஷன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். டிஸ்பிளே கலர் காம்பினேஷன் வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ லோ லைட்டில் நீங்கள் ஃபோனை பார்த்தாலும் எந்த டின் இஷ்யூ வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலில் கூடி சீக்கிரமாக ஒன் பிளஸ் நாட்ஸியோட ஃபுல் ரிவ்யூ வந்து வரும். இந்த ஃபோனில் எவ்வளோ காம்ப்ரமைசஸ் இருக்குன்னு அதை வந்து நான் டெடிக்கேட்டடாக வந்து பேசுகிறேன். நம்ம சேனல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாட்ஸியோட கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.